நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இயக்குனர் வா கௌதமன் இயக்கும் மாவீரா திரைப்படத்தோட அப்டேட் தாங்க தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான முழுமையான தகவல் இன்றைக்கி கிடச்சிச்சு. மாவீரா படத்தோட பேரே வேறு லெவலில் இருக்குது. பூர்வகுடி மண்ணின் மைந்தர்களின் கதைகளை பேச போகிற ஒரு படம் தான் மாவீரன் காடு வெட்டியாரோட கதைக்களத்தை வைத்து அமைக்கப்படும் படம் தான் இந்த சந்தனக்காடு. சந்தனக்காடு இயக்குனர் வா கௌதமனின் மாவீரா எல்லாமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இதில் வந்து முக்கிய பிரபலங்கள் நடிக்கிறாங்க. அது இல்லாமல் இதோட நடிகர் யாருன்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது யாருன்னா, மாவீரா கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பவரே இயக்குனர் வா கௌதமன் தான் நடிக்கிறாரு. அதில் வந்து இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு. பாடல் வரியில் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. இதை போல் பல முன்னணி கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சு இந்த படத்தில் இருக்காங்க. இதில் என்ன பேசப்பட்டு வந்ததுன்னா, ஜி வி பிரகாஷும் வைரமுத்தும் எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, வடத்தமிழ் சார்ந்த கலாச்சாரத்திற்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, நல்ல கதைக்களம் எதுவாக இருந்தாலும் அவங்க நடிப்பாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஜி வி பிரகாஷ் வைரமுத்து இந்த படத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. மாவீரன் காடுவெட்டியாரோட வரலாறு பேசப்படும் இந்த திரைப்படம் எதிரிக்கும் நண்பனாக இருக்கணும் என்பது தான் இந்த படத்தை காட்டப்போகுது. ஆனால் பழிவாங்கும் எண்ணத்துடன் கீழ்த்தரமான செயல்களை செய்யும் பெண்களை கேவலமாக சித்தரித்து கொண்டு இருக்கும் சில நாய்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு பதிலடியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. வன்னிய சமுதாயம், அந்த சமுதாயத்தை வச்சு தொடர்ந்து இழிவுபடுத்தி எடுத்து வரும் பல இயக்குனர்கள் மத்தியில் வன்னியர்களை சிறப்பாக காட்ட போகிற ஒரு திரைப்படம் தான் மாவீரா. இதை தொடர்ந்து நம்ம இயக்குனர்கள் செஞ்சுட்டு வராங்க. அண்ணன் மோகன்ஜியாக இருக்கட்டும், நான் சோழையார் முகமாக இருக்கட்டும், அண்ணன் மறுபலஜி பாரதியாக இருக்கட்டும், அந்த வரிசையில் அண்ணன் வா கௌதமன் அவர்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு சந்தனக்காடு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு தொடரை கொடுத்துருக்காரு. அதே போல் உண்மை கதையை கதக்கலமாக கொண்டு வச்சு எடுக்கிறவர் தான் வா கௌதமன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் வேறு லெவலாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஜெய் பீம் என்ற ஒரு பொய்யான படத்தை எப்படி நம்மளுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்களோ அதே போலயே தவறாக சித்தரித்தாங்களோ வன்னியர்களை, அதுக்கு எதிர்ப்பாக தரமான சம்பவம் மாவீரா திரைப்படத்தில் இருக்கும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக கொண்டாட தான் போகிறோம். அனைத்து சமுதாய மக்களும் ஆதரிக்கும் அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும்னு அவர் சொல்லி வெளியில் வந்திருக்கார். அதுக்கான முழுமையான தகவல் இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காரு அவர். எல்லாருக்குமே கொஞ்சம் தகவலாக வந்துருந்தது மாவீரா படத்தை இயக்க போகிறாரு வா கௌதமன் தெரியும். அதுக்கான முழு அப்டேட்டு இன்றைக்கி கொடுத்துட்டாரு. படம் விரைவில் எடுக்க போகிறாங்க. வடத்தமிழ் சார்ந்த கதைக்களமாகவே இருக்க போகுது. அதே போல் இந்த படத்தில் யாரார் நடிக்க விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் அண்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் இயக்குனர் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திலிருந்து வெளியிட்டிருந்தார். அதுபோல் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் மக்கள் மத்தியில் பேசப்படும். ஏன்னா பாருங்கள், வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதியிருக்காரு. பாடல் வேறு லெவலாக இருக்குங்கிறதுக்கு வேறு மாற்றுக்கதை கிடையாது. ஜி வி பிரகாஷ் அவர்கள் 1001 பிஜிஎம்மோட தரமான பிஜிஎம் மாவீராவுக்கு போடுவார். ஏன்னா காடு வெட்டியாருன்னு சொல்லும்போது அந்த பிஜிஎம் போட்டு தான் அவன் அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம் போடுவார், பாடல்கள் கொடுப்பார், அதிரடியான இசையுடன் வெளிவரும். இயக்குனர் வா கௌதமன் உரிமை போர் வன்னியர்களின் இட ஒதுக்கீடு போராட்டத்தை எடுத்து காட்டினவர். கண் முன்னாடி நம்ம வீரமிக்க அந்த முந்திரிகாட்டில் தேசிங் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த போராட்டத்தை கண்முன் காய்ச்சவர் தான் உரிமை போர் என்ற அந்த திரைப்படத்தை காமிச்சார். மருத்துவர் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த படம். மருத்துவர் ஐயா எப்படி அந்த 1987 அந்த படத்தை எடுத்து காட்டினார், 1987 எப்படி அந்த இடஒதுக்கீடு போடு நம்ம 21 தியாகிகளை எப்படி பதைக்க பதைக்க கொண்டிருப்பாங்க என்பதை அழகாக காட்டினார். அதே விட தரமாக இருக்கும் மாவீரா திரைப்படம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வன்னியர்கள் முக்கியமாக இதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. ஏன்னா மாவீரன் காடுவெட்டியாரோட வரலாறு எடுக்க போகிற திரைப்படம் என்பதால் வன்னியர்கள் அனைவரும் கொண்டாட தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே போல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இது பிடிக்கும். எதிரியே கூட நண்பனாக இந்த படத்தில் சித்தரிக்கப்படும் என்று தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தவறாக எவன் பெண்களை இழிவாக பேசுகிறானோ, ஒரு சமுதாயத்தை எப்படி இழிவாக காட்டுன்னு நினைக்கிறானோ, எப்படி நம்மளை பிரிக்கிறாங்க இது பண்ணுறாங்கிறத காட்டுறதுக்கான படமாக தான் இந்த படம் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தோட அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா வன்னியர் மீடியா யூடியூப் சேனல் மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாலி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?